Hi students, நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னதுன்னா pair of linear equations with two variables exercise number 3.2 NCERT syllabus CBSE 10th third question ல first subdivision. சரி, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா on comparing the ratios first second sum பார்த்த மாதிரியே தான் comparing the ratios compare பண்ணிட்டு நம்மள அதாவது A1 by A2 equal to B1 by B2 and C1 by C2 ஈக்குவலாக இருக்கா இல்லை வந்து A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2 ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லிட்டு இதில் என்ன கிராஃப் வரும்னு கேட்கல அந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்சியா இல்லையா அதாவது கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் இந்த மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கன்சிஸ்டன்ட்னா இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் வரும் அதாவது A1 by A2 நாட் ஈக்குவல் டு B1 by B2 இப்படி வந்துச்சுனாலும் எல்லாமே ஈக்குவல் டு வந்துச்சுனாலும் கன்சிஸ்டண்ட்டாக என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2 இஸ் நாட் ஈக்குவல் டு C1 by C2 அதாவது பேரலல் கிராஃப் கிடைக்க போகுது நமக்கு இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும் அதாவது நோ வேல்யூஸ் நோ சொல்யூஷன் ஏன்னா ஒரு கிராஃப் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இன்னொரு கிராஃப் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும் ரெண்டுமே எங்கேயுமே மீட் பண்ணாது எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணாது ஒன்று தடவை ஒன்று கோஇன்சிடென்ஸ் ஆகாதுன்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ கிடைக்காது அதனால தான் இது கன்சிஸ்டன்ட் இது கன்சிஸ்டன்ட் இது இன்கன்சிஸ்டன்ஸ் அதான் இந்த ஈக்குவேஷனை நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து இது A1 இது A2 இது B1 B2 C1 C2 சரி இப்போ செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் A1 பை A2 ஈக்குவல் டு 3/2 தென் B1 பை B2 ஈக்குவல் டு 2/ இந்த கோஎஃபிஷியன்ஸ் என்னது -3 ஸோ C1 by C2 equal to 5/7. சரியா? இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்க A1 by A2 3/2 இருக்குது B1 by B2 2/-3 இருக்குது அப்போ இது ஈக்குவலாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லையா நம்ம என்ன செக் பண்ணுவோம் A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2 equal to எப்படி இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாடலில் இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஸோ இங்கே A1 by A2 என்னது 3/2 ஈக்குவல் டு 2/-3 இது செக் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை ஸோ எந்த ஃபார்மேஷனில் இருக்குது A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 இஸ் நாட் ஈக்குவல் டுவாக இருக்குது அதாவது A1 by A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1 by B2 இப்படி வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் வேல்யூ கிடைக்குமா ஸோ கண்டிப்பாக ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இன்டர்செக்ஷன் கிராஃப் நமக்கு கிடைக்கும் போது இதுக்கு கண்டிப்பாக வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா இது இஸ் கன்சிஸ்டன்ட் இது திஸ் கிவன் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே தேர்ட் சம்ல செகண்ட் சப் டிவிஷன் இதையும் செக் பண்ணும்போது A1 by A2 அப்போது 2/4 எழுதிக்கலாமா B1 by B2 எனது -3/-6 இருக்குது தென் C1 by C2 8/9 வருது ஸோ செக் பண்ணுங்கள் இது 1 டைம் 2 டைம் 2 டேபிளில் இது 2 டைம் அப்போது 1/2 இது -- கேன்சல் 3 டேபிளில் 1 டைம் 3 டேபிளில் 2 டைம் அப்போது 1/2 இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை அப்படியே விட்டுடலாம் இங்கே செக் பண்ணும்போது 1/2 ஈக்குவல் டு 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 8/9 என்ன செக் பண்ணியிருப்போம் இங்கே A1 by A2 இஸ் ஈக்குவல் டு B1 by B2 பட் நாட் ஈக்குவல் டு C1 by C2 இந்த மாதிரி நமக்கு வரும்போது பேரலல் கிராஃப் கிடைக்குமா ஸோ A1 by A2 இஸ் ஈக்குவல் டு B1 by B2 இருக்குது C1 ஈக்குவலாக வரல அப்படின்னா நமக்கு பேரலல் கிராஃப் கிடைக்கும் பேரலலாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கணும் ஒரு சொல்யூஷன் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்காது ஸோ என்னது இது இன்கன்சிஸ்டன்ட் ஸோ த கிவன் ஈக்குவேஷன் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் திஸ் இஸ் த ஆன்சர் தேர்ட் சம்ல தேர்ட் சப் டிவிஷன் இங்கே எல்லாமே வந்து ஒரு ரேஷனல் நம்பரில் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து நார்மலாக இன்டீஜர்ஸே வந்திருக்கு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 by 2 என்னது a1 divided by a2 என்னது 9. இப்போ ஒரு division மாதிரி கொடுத்திருக்க ஒரு ration number கீழ ஒரு division நீங்க reciprocal பண்ணி எடுத்துட்டு போனீங்க அப்படினா என்ன வரும்னா 3 by 2 into 1 by 9 ஆயிடுமா சரியா எது இங்க என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கனா 3 by 2 division 9 அர்த்தம் நான் இந்த டிவிஷனை இது கூட மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படினா நான் என்ன பண்ணலாம்னா டிவிஷனை மல்டிப்ளையா மாத்தும் போது இதுடைய சைனை மாத்தும் போது இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் சரியா இந்த மாதிரி இங்க மாறுது அப்ப இந்த வேல்யூ வருமா என்ன வரும் 3 1 சார் 3 9 2 சார் 18 அப்ப என்ன வரும் 3 1 டைம் 18 6 டைம் அப்போ 3 டேபிள்ல 3 1 டைம் வருது 3 டேபிள்ல 6 டைம் வருது சோ சேம் லைக் 5 by 3 divided by minus 10 என்ன பண்ணலாம் இத 5 by 3 into 1 by அதாவது minus 10 ன்னு போட்டுக்கலாமா 5 ones are 5 divided by 3 into minus 10 is minus 30 இது 5 1 time 3 அதாவது 30 வந்து 5 ல 6 10 5 table so என்ன வருது இங்க minus 1 by minus 6 வருது சரியா next 7 by 4 14 இருக்கு so 7 by 14 னா 7 1 time 7 by 2 time so 1 by 2 இது எந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம்னா 1 by 6 வருது நமக்கு இதுக்கு இந்த வேல்யூக்கு 1 by 6 கிடைக்குது equal to 1 by minus 6 1 by 6 ஓ 1 by minus 6 ஓ not equal டா இங்கேயும் 6 வந்துருக்கணும் minus 6 இருக்கு so இதுக்கு இது not equal then இது செக் பண்ணவே வேண்டாம் இது நாட் ஈக்குவல் அப்படின்னு வரும்போது a1 பை a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 பை b2 ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும் கன்சிஸ்டண்டா இருக்கும் இது இந்த கிராஃப் சாரி இந்த ஈக்குவேஷனுக்கு வர கிராஃப் கன்சிஸ்டண்டா இருக்கும் நெக்ஸ்ட் சம் ஓகே தேர்ட் க்வெஸ்சன்ல ஃபிஃப்த் சப் டிவிஷன் ஃபோர்த் சப் டிவிஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மெத்தட் எப்படின்னு நான் மூணு சம் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஃபிஃப்த்து நான் போடுறேன் இப்போ a1 என்னது 4 பை 3யா தென் a2 வந்து 2 இது 2 பை 3 தென் இது 8 பை 12 சரியா இப்போ இது என்ன பண்ணலாம் நான் சம் பார்த்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு போகிறப்போ 4 பை 3 இன்ட்டு 1 பை 2 அப்போ 4 பை 6 ஆ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 2 டேபிளில் 2 டைம் 2 டேபிளில் 3 டைம் இது ஆல்ரெடி 2 பை 3 இருக்கு இது 4 டேபிளில் 2 டைம் 4 டேபிளில் 3 டைம் இப்போ இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க a1 பை a2 ஈக்குவல் டு b1 பை b2 ஈக்குவல் டு c1 பை c2 ஆ இப்படின்னு செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது கிடைச்ச ஆன்சர் என்ன 2 பை 3 இது a1 பை a2க்கு 2 பை 3 கிடைக்குது b1 பை b2 2 பை 3 கிடைக்குது அண்ட் c1 பை c2 2 பை 3 கிடைக்குது இப்படி வந்துச்சுன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸ் அதாவது கன்சிஸ்டன்சியான ஒரு வேல்யூ கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கோஇன்ஸ்டன்ஸ் கிராஃபாக இருக்கும் அதாவது ஒரு கிராஃப் இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னா இன்னொரு கிராஃப் இது தாண்டி இப்படி போயிட்டும் இருக்கலாம் இல்லை இது மேலேயே ஒரு கிராஃப் வரலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்கும் கோஇன்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இதுவும் வந்து கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறதுனால அதாவது இந்த கிராஃபுக்கு இது கன்சிஸ்டன்ட் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ ஈக்குவலாக வந்துச்சுனாலும் a1 பை a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 பை b2 வந்ததுனாலும் நமக்கு கன்சிஸ்டன்ட் கிடைக்கும் a1 பை a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 பை b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1 பை c2 கிடைக்கும்போது மட்டும் நமக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ இது நீங்கள் இன்ட்ரடக்ஷன் ஒன்றுங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ட்ரடக்ஷன் பார்க்கல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரியா